வெல்கம் டு பட்னம் சமையல் இன்றைக்கி நம்ம பட்னம் சமையலில் பார்க்க போகிறது என்னன்னு பார்த்தீங்கன்னா ஒரு டெய்லி ரொட்டீன் தான் அதாவது நேற்று சண்டே காலையிலேருந்து நைட் வரைக்கும் நான் என்ன பண்ணேங்கிறத உங்கள் கூட ஷேர் பண்ணிக்கலாம்னு நினைக்கிறேன் ஸோ ஃபஸ்ட்டு நான் காலையில் பண்ணது இது தான் இந்த ட்ரிங்க் தான் நான் குடித்தேன் இது ரொம்பவே நல்லா இருக்குது இது என்ன ட்ரிங்க்னு பார்க்குறீங்களா இது வந்து கருவேப்பிலையும் எலுமிச்சை பழசாரம் சேர்ந்த ஒரு ட்ரிங்க் ரொம்பவே புத்துணர்ச்சியாக இருக்குது தொப்பை குறையும்னு சொல்கிறாங்க ஆனால் கண்டிப்பாக முடி கொட்டுற ப்ராப்ளம் இதில் சால்வ் ஆகிடும் தொப்பை அளவுக்கு குறையும்லாம் எனக்கு தெரியல ஆனால் குடித்தா நல்லா வந்து ஒரு புத்துணர்ச்சி தர மாதிரியான ஒரு ட்ரிங்காக இருக்குது ட்ரை பண்ணி பாருங்கள் ஒரு கைப்பிடி அளவுக்கு கருவேப்பிலை எடுத்துக்கோங்க அது கூடவே பார்த்திங்கன்னா ஒரு ரெண்டுலேருந்து ரெண்டரை ஸ்பூன் அளவுக்கு எலுமிச்சப்பழ சார எடுத்துக்கோங்க ரெகுலராக குடித்தா கண்டிப்பாக அவங்க சொல்கிறபடி உடம்பு குறையிறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்குது கூடவே ஒரு நூறு எம்எல் தண்ணி வெது வெதுன்னு இருக்குது அதில் கொஞ்சோண்டு சேர்த்து நான் இதை நல்லா அரைச்சி எடுத்துக்க போகிறேன் ஸோ நம்ம அரைச்சிருக்கிறது பார்த்திங்கன்னா இப்போ நம்ம வடிகட்டிக்கிடலாம் வடிகட்டிவிட்டு அந்த வடி வடிகட்டின ஜூஸோட நம்ம மீதி வச்சுருக்க வெந்நீரையும் சேர்த்து குடிச்சிட வேண்டியதான் தான் காலைல வெறு வயிற்று இது குடிச்சிங்கன்னா ரொம்பவே இருக்குது அந்த டே ஃபுல்லாக ரொம்ப ரெஃப்ரெஷிங்காக இருக்குது இப்போ இது நம்ம குடித்தாச்சு அடுத்து டிஃபன் ரெடி பண்ணணும் டிஃபனுக்கு பார்த்திங்கன்னா நான் சக்கரை பொங்கல் தான் பண்ண போகிறேன் அதுக்காக நான் பருப்பும் பச்சரிசியும் வேக வச்சுருக்கேன் கூடவே இப்போ வந்து நான் வந்து வெள்ளம் சேர்த்துக்க போகிறேன் இப்போ நம்ம வெள்ளெல்லாம் சேர்த்து நம்ம பொங்கல் ரெடி ஆயிடுச்சு இப்போ நம்ம கொஞ்சோண்டு ஏலக்காய் சேர்த்துக்கலாம் ஒரு ரெண்டுலேருந்து மூணு ஏலக்காய் கூடவே பார்த்திங்கன்னா தேங்காய் அரைச்சி வச்சது அதாவது தேங்காய் பால் தேங்காய் வெழுது அதையும் அதில் சேர்த்து கலக்கிட்டு முந்திரி பருப்பும் கிறிஸ்மஸ் புழமும் தாளித்து கொட்டிட்டு ரெடி ஆயிடுச்சு ரொம்ப கமகமன் இருந்தது ரொம்ப சூப்பராகவும் இருந்தது காலைல என்னோடய டிஃபன் இது இப்போ டிஃபன் சாப்பிட்டு முடித்தாச்சு அடுத்தப்பில் நம்ம வந்து வீட்டை ஒதுக்குறது தான் என்னோடய அடுத்த வேலை ஸோ நான் வந்து வீடெல்லாம் எல்லாம் க்ளீன் பண்ண தொடங்கிட்டேன் இது நான் இப்போ தான் ஏற்கனவே அன்பாக்சிங்கில் காட்டின அந்த வேக்யூம் தான் ரொம்ப சூப்பராக இருக்குது இப்போ க்ளீனிங் ஜாப் முடிஞ்சோடனே பார்த்தீங்கன்னா ரொம்ப டயர்ட் ஆகிடுது க்ளீன் பண்ணும்போதே ஆகிடுது அதனால் நம்ம டயர்னஸ்ஸை போக்குறதுக்காக நான் இன்றைக்கி நாட்டுக்கோழி எலும்பு சூப் போட போகிறேன் ஸோ அதுக்கு பார்த்திங்கன்னா நான் வந்து ஒரு குக்கரில் நெய் சேர்த்துருக்கேன் கூடவே ஒரு துண்டு பட்டை கொஞ்சோண்டு இஞ்சி பூண்டு விழுந்து சேர்த்துக்கிறேன் இது கண்டிப்பாக நீங்கள் வாரத்தில் ஒரு வாட்டி ஆட்டி குடிங்க உங்களோட எலும்புகளுக்குலாம் ரொம்ப பலன் கொடுக்கும் பேக் பெயினுக்கு இது சூப்பர் சொல்யூஷன் சொல்லலாம் இது கூடவே பார்த்திங்கன்னா ஒரு அரை ஸ்பூன் ஜீரகம் ஒரு அரை ஸ்பூன் மிளகு அரை ஸ்பூன் சோம்பு சேர்த்துருக்கேன் இதே நல்லா வதக்கி விட்டுக்கோங்க ரொம்ப சிம்பிளாக பண்ணிடலாங்க கூடவே ஒரு அரை தக்காளி அதை வந்து நீட்டு நீட்டமாக வெட்டி சேர்த்துருக்கேன் இப்போ நல்லா வதங்கிடுச்சு இப்போ நான் ஒரு நாலு கோழியோட எலும்பு ஒரு நாலு தான் எடுத்திருக்கேன் கால் பாக மருந்தால் ரொம்ப நல்லாயிருக்கும் ஸோ அதை சேர்த்து கொஞ்சம் லைட்டாக வதக்கி விட்டுக்கிறேன் இப்போ அதை லைட்டாக வதங்கினதுக்கப்புறம் ஒரு கால் ஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூளும் ஒரு கால் ஸ்பூன் அளவுக்கு மிளகு தூள் ஏற்கனவே மிளகு சேர்த்துருக்கோ இருந்தாலும் ஒரு காரத்துக்கு கூடவே ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு கல் உப்பு சேர்த்துக்கிறேன் உப்பு வந்து உங்களுக்கு எவ்வளோ தேவையோ அந்த அளவுக்கு சேர்த்துக்கிடலாம் இப்போ இதெல்லாம் நல்லா கலக்கி விட்டுட்டு உங்களுக்கு எவ்வளோ தண்ணி தேவையோ எவ்வளோ சூப் தேவையோ அந்தளவுக்கு நீங்கள் வந்து தண்ணி சேர்த்துக்கோங்க இப்போ நான் வந்து பாத்தீங்கன்னா ஒரு இரநூறு எம்எல் தண்ணி இது இந்த கப்புக்கு நான் ஒரு மூணு கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்க போறேன் இப்போ நான் ஒரு மூணு கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துட்டேன் நல்லா கொதிக்க தொடங்கிடுச்சு நல்லா கொதிச்சதுக்கு அப்புறம் மூடி ஒரு மூணு விசில் விட்டு இறக்கிடுங்க நம்ம சூப் ரெடி ஆயிடும் அவ்வளோதான் இப்போ சூப் வந்து குடிச்சாச்சு குடிச்சு முடிச்சுட்டு இப்போ அடுத்து மதிய சாப்பாட்டுக்கு பார்த்தீங்கன்னா நாட்டுக்கோழி தொக்கு ரெடி பண்ணியிருக்கோம் ரொம்ப சூப்பராக வந்துருந்தது நாட்டுக்கோழிங்கிறச்ச வந்து இப்போ ப்ராய்லர் கோழி வந்து நமக்கு நல்லதில்லைங்கிறது நிறைய பேருக்கு தெரிஞ்சிருச்சு ஸோ நாட்டுக்கோழி வந்து தாராளமாக சாப்பிட்லாம் அந்த நாட்டுக்கோழி தொக்கு தான் எனக்கு எங்கள் மத்தியம் சாப்பாட்டுக்கு ரொம்ப சூப்பராக வந்துச்சு நான் எதிர்பார்த்ததை ரொம்ப நல்லாவே வந்துச்சு ருசியும் ரொம்ப நல்லா இருந்தது இப்போ நாட்டுக்கோழி தொக்கு ஒரு பக்கம் ரெடி ஆகிட்டுருக்கு இன்னொரு பக்கம் பார்த்திங்கன்னா பிரியாணி ரெடி பண்ண போகிறேன் இப்போ தொக்கு முடிஞ்சிருச்சு கொத்தமல்லி தூவி இறக்கிட வேண்டியதுதான் இப்போ இன்னொரு இதில் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சோண்டு வெள்ளை சாதம் போட்டிருக்கேன் ஏன்னா பிரியாணியும் பண்ணுறோம் அதனால் கொஞ்சோண்டு வெள்ளை சாதமும் பிரியாணியும் பண்ண போகிறேன் வெள்ளை சாதத்துக்கு ரசம் வைக்க போகிறேன் இப்போ நம்ம பிரியாணியும் ரெடி ஆகிடுச்சு இப்போ பார்த்திங்கன்னா இதுதான் எங்களோடய மதிய மெனு பிரியாணி அதான் நாட்டுக்கோழி பிரியாணி கூடவே பார்த்திங்கன்னா நாட்டுக்கோழி தொக்கு ரொம்ப சூப்பராக வந்திருக்கு அது கூடவே பார்த்தா கொஞ்சம் டைஜஷனுக்காக கொஞ்சோண்டு ஒயிட் ரைஸும் அதுக்கு வந்து நல்ல எலுமிச்ச பழமும் மிளகும் சேர்த்து ரசமும் பண்ணியிருக்கு இதுதான் எங்களோட மதிய சாப்பாடு ரொம்ப சூப்பரான ஒரு சாப்பாடு ரொம்ப ஹெவியான ஒரு சாப்பாடாக கூட இருந்தது இப்போ எல்லாம் முடிச்சாச்சு சாப்பிட்டு முடிச்சதுக்கப்புறம் இப்போ அடுத்த வேலை என்னன்னா எங்களோட ஜன்னலுக்கு வந்து கொசு தொல்லை எங்களால் தாங்க முடியலை வலை போட்டிருக்கோம் ஆனால் அதை தாண்டி கொசு வருது அதில் கொஞ்சம் கொஞ்சம் அங்கங்கே ஓட்ட இருக்கனால அதனால் நாங்களே வந்து நெட்டு வாங்கிட்டு வந்து அந்த மெஷர்மெண்ட்டுக்கு ஏற்றப்பல கட் பண்ணி தைச்சிருக்கோம் தைக்க போகிறோம் ஸோ நம்மளுமே வீட்டில் இப்படி பண்ணிடலாம் இதுக்காக நீங்கள் வெளியே போயிட்டு செலவு பண்ணி அவங்க ஒரு ஆள்கிட்ட கொடுத்து அதை மாட்டே தான் தேவையில்லாத செலவு இப்போ மொத்தமே நாங்கள் ஒரு ரெண்டு ஜனலுக்கு தச்சதுக்கு சேர்த்தே மெட்டீரியல் பார்த்திங்கன்னா இரநூத்தி இருபது ரூபாயில் முடிஞ்சிருச்சு விலையே இரநூத்தி இருபது ரூபாயில் முடிஞ்சிடுச்சு அதனால் நம்மளே இதெல்லாம் வீட்டில் செய்யலாம் அதை வெளியே கொடுக்கணுங்கிற அவசியமே இல்லை இப்போ நம்ம வந்து என்னோடய பழைய நெட் அளவுக்கு இப்போ வாங்கியிருக்க மெட்டீரியலில் வந்து நான் வந்து கட் பண்ணிவிட்டேன் இப்போ கட் பண்ணி அந்த கார்னரில் பார்த்திங்கன்னா அந்த வெல்க்ரோன்னு சொல்லுவாங்கள்ல அந்த ஒட்டுறது அதை வந்து நான் வந்து அந்த ஒட்டுற பக்கம் கீழே வர்ற மாதிரி வச்சு நம்ம தைக்க வேண்டியதுதான் பாருங்கள் இது மாதிரி அந்த ஒட்டுறது கீழ்ப்பக்கம் வரும் அதுக்கு மேலே அந்த நெட்டை வச்சுட்டு நம்ம மிஷினில் தைச்சிட வேண்டியதான் அவ்வளோதான் இப்போ நம்ம இது மாதிரியே வச்சு அப்படியே தச்சிட வேண்டியதான் ரொம்ப சிம்பிளாக நம்ம வீட்டிலே பண்ணிடலாம் இதுக்காக நம்ம ஆயரூபா ரெண்டாயிரரூபாலாம் செலவு பண்ண வேண்டிய அவசியமே இல்லை இரநூறுபாயில் ரொம்ப இரநூறு முந்நூறுபா குறைவாகவே ரொம்ப சூப்பராக அதை ரெடி பண்ணியாச்சு பாருங்கள் நான் இப்போ அதை ரெடி பண்ணி எங்களோடய விண்டோவில் நான் வந்து மாட்டிட்டேன் பார்க்கவே சூப்பராக இருக்குது நல்ல ஃபினிஷிங்காக வந்திருக்கு மெட்டீரியலும் ரொம்ப நல்லா இருந்தது இப்போ வந்து நைட்டு டிஃபன் ரெடி பண்ண போகிறேன் நைட் டிஃபனுக்கு பார்த்திங்கன்னா பரோட்டா பண்ணலான்ட்டுருக்கேன் அதாவது கோதுமை பரோட்டா இருக்கேன் பரோட்டாக்கு மாவு பிசைஞ்சு வச்சுட்டு நான் இப்போ வந்து உளுந்து அரைக்க போட்டிருக்கேன் இட்லிக்கு இப்போது உளுந்து அரைஞ்சிட்ருக்கு அந்த சமயத்துக்குள்ளே பார்த்தீங்கன்னா நாட்டுக்கோழி கொஞ்சோண்டு இருந்தது ஸோ அதை வச்சு ஒரு குழம்பு ரெடி பண்ணியாச்சு இப்போ உளுந்து அரைஞ்சாச்சு அதை ஒரு டப்பால் எடுத்தாச்சு எடுத்துகிட்டு அரிசி அரைவு போட்டிருக்கேன் இப்போ பார்த்திங்கன்னா நம்ம கோதுமை பரோட்டா ரொம்ப சூப்பராக ரெடி ஆகிடுச்சு கூடவே சிக்கன் குழம்பும் ரொம்ப அருமையாக ரெடி ஆகிடுச்சு நான் வந்து சிக்கன் குழம்பு வச்சு இப்போ நான் பரோட்டா நைட் டிஃபன் சாப்பிட்டாச்சு சூப்பராக சாப்பிட்டாச்சு இப்போ சாப்பிட்டெல்லாம் முடிச்சாச்சு இப்போ தான் நான் மாவு அரைக்க போட்டிருந்ததை அரிசி எடுத்து டப்பாவில் போட்டு வச்சுருக்கேன் எப்பவுமே வந்து நீங்கள் வந்து டப்பாவில் மாவு போட்டுட்டு கீழே ஒரு ப்ளேட் வச்சு வைங்க அப்படின்னா தான் வந்து மாவு பொங்கி கொட்டுறதா இருந்தால் கூட ப்ளேட்லேயே கொட்டும் நம்ம ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இப்போ எல்லா வேலையுமே முடித்தாச்சு இந்த இன்றைக்கி பொழுது பார்த்திங்கன்னா ரொம்ப சூப்பராக ஸ்டார்ட் ஆகி ரொம்ப சூப்பராக முடிஞ்சிருக்கு ஆனால் ஃபுல்லாகவே வேலையாகவே இருந்தது சண்டே வந்து ஃபுல் ஒர்க்லேயே முடிஞ்சு போச்சு ஆனால் ரொம்ப நல்லா தான் இருந்தது இது கூட ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு கண்டிப்பாக ரொம்ப பிடிச்சிருக்கோம்னு நினைக்கிறேன் பிடிச்சிருந்தால் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கூடவே பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ண மறக்காதீங்க மீண்டும் இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன் பாய் பாய்